என்னுடைய பேரன்பிற்கினிய பெற்றோர்களே, என் உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, எப்போதும் நான் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் தாய் தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வணக்கம். நமது இன வரலாற்றில் பல்வேறு காலகட்டங்களில் பல தேர்தல்கள் வந்து போயிருக்கின்றன. ஆனால் இந்த தேர்தல் வழக்கமான ஒரு தேர்தல் அல்ல. இது திராவிட கட்சிகளுக்கான, திமுக அதிமுகவுக்கான கடைசி தேர்தல், கடைசி சண்டை. நமக்கு மான தமிழ் மக்களுக்கு, வீர தமிழ் மக்களுக்கு, நாம் தமிழர் கட்சிக்கு இது முதல் தேர்தல். தமிழ் தேசிய இனத்திற்கு இது கடைசி தேர்தல். தமிழ் தேசிய இனம் எழுவதா வீழ்வதா, அது வாழ்வதா சாவதா என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இது இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் 130 நாடுகளில் நம் இன மக்கள் பரவி வாழ்கிறார்கள், தமிழர்கள். எல்லா நாடுகளிலும் வாழ்கிற தமிழர்களும் இந்த தேர்தலை நம் இனத்திற்கான ஒரு தேர்தலாக பார்க்கிறார்கள். வரலாறு நமக்கு தந்திருக்கிற ஒரு வாய்ப்பாக பார்க்கிறார்கள். நீண்ட காலமாக தமிழர் நிலத்தை தமிழர் ஆளவில்லை, அதனால் தமிழர்கள் இங்கு தமிழர்களாக வாழவில்லை. ஒரு அடிப்படை தேவைக்கு அல்லாடுகிற மக்களாக, ஒரு அடிமை மக்களாக, இழிநிலையில் நிற்கிற மக்களாக, அரிசிக்கும் பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்துகிற பிச்சைக்காரர்களாக எமது மக்கள் மாறி நிற்கிறார்கள். 69 ஆண்டு கால சுதந்திர இந்தியா, 50 ஆண்டு கால திராவிடர்கள் ஆட்சி, திமுக அதிமுக என்கிற இரண்டு பெரும் திராவிட கட்சிகளின் ஆட்சி. ஒரு சின்ன மாற்றம், ஒரு அங்குல வளர்ச்சி, ஒன்றுமில்லை. எதற்கும் லஞ்சம், எங்கும் ஊழல். பிறப்பு சான்றிதழ் இருந்து இறப்பு சான்றிதழ் வருக வாங்குகிற வரை லஞ்சம், எல்லாம் லஞ்சம். ஓட்டுநரா 4 லட்சம், நடத்துனரா 4 லட்சம், உதவி ஆய்வாளரா 40 லட்சம், பணியிட மாற்றமா 10 லட்சம், 20 லட்சம். ஊழல் லஞ்சம் தேசியமயமாக்கப்பட்ட ஒரு தேசமாக நம் நாடு மாறி நிற்கிறது. எல்லோருக்குள்ளும் ஒரு வருத்தம் இருக்கிறது, ஒரு புலம்பல் இருக்கிறது. இதை மாற்ற முடியாதா, இதை சரி செய்ய முடியாதா, இதை ஒழிக்க முடியாதா, இது என்னைக்கு மாறும் என்ற கேள்வி, என்ற ஒரு ஏக்கம், என்ற ஒரு தவிப்பு, ஒரு துடிப்பு எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது. ஆனால் யார் தான் மாற்றுவது, யார் தான் இதை செய்வது? எல்லோரையும் போல, இங்கே குடியிருப்பவர்களைப் போல எதிர்பார்த்து 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 ஏமாந்து கடைசியாக வேற வழியே இல்லை என்ற நிலையில் நாங்களே ஒரு வழியாக, ஒரு மாற்றாக வந்து நிற்கிறோம். நம் நாட்டில் கல்வி, மருத்துவம், வியாபாரமாகி நிற்கிறது. கல்வியும் மருத்துவமும் நீரும் ஒவ்வொரு மனிதருக்குமான அடிப்படை தேவையாக இருக்கிறது, அடிப்படை உரிமையாக இருக்கிறது. அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமையாக இருக்கிறது. ஆனால் அந்த கடமையை இந்த அரசுகள் செய்ய தவறி இருக்கிறது. எல்லாம் தனியார் மயமாகி, கல்வி தனியார் மயம், சாலை தனியார் மயம், போக்குவரத்து தனியார் மயம்,
வானூர்தி தனியார் மையம், மருத்துவம் தனியார் மையம், குடிநீர் விற்பனை தனியார் மையம், மின் உற்பத்தி தனியார் மையம், எல்லாமே தனியார் மையம் ஆகிப்போனால் அரசு என்ன வேலை செய்யும்? அது வெறும் கமிஷனை வாங்கி கொண்டு கையெழுத்து போடும். இதற்கு ஒரு அரசாங்கத்தை நிறுவ வேண்டுமா? அறிவார்ந்த எனது சொந்தங்கள், என் தம்பி தங்கைகள், இதை சிந்திச்சு பார்க்கணும். எதற்குத்தான் இந்த அரசாங்கம் இருக்கிறது? தனியார் ஒரு முதலாளி சரியான மருத்துவத்தை நாட்டு மக்களுக்கு கொடுத்து விடுவார், தனியார் முதலாளி சரியான கல்வியை நாட்டு மக்களுக்கு கொடுத்து விடுவார் என்றால் அப்ப அரசை விட அந்த தனி முதலாளி வலிமையானவனா? தனி முதலாளியை விட அரசு பலகீனமானதா? இத்தனை கோடி மக்களால் நிறுவப்படுகிற அதிகாரம் வலிமையற்றதா? ஒரு தனி மனிதனால் கொடுக்கக்கூடிய கல்வியை அரசால் கொடுக்க முடியாதா? மருத்துவத்தை தர முடியாதா? ஏன் முடியாது? எல்லாவற்றையும் இலவசமாக தருகிற அரசு ஏன் குடிநீரை 10 ரூபாய்க்கு விற்கிது? அந்த குடிநீரை இலவசமாக ஏன் தர முடியல? தவிச்ச வாய்க்கு தன் நாட்டு மக்களுக்கு தண்ணீர் கூட தர வக்கற்ற அரசு இருந்தால் என்ன? அது செத்தால் என்ன? அது எதற்கு அந்த அதிகாரம்? தன் தேசத்து மக்களுக்கு, தன் குடிமக்களுக்கு குடிக்கிற நீரை கூட கொடுக்க முடியாத அரசு வேற எதை கொடுக்க போகிறது? எதை செய்ய போகிறது? எனவே ஒரு அடிப்படை தேவையை கூட நிறைவு செய்து கொள்ள, பூர்த்தி செய்து கொள்ள முடியாத நிலையில் என் மக்கள். ஒரு அடிப்படை, ஒரு மனிதனின் அடிப்படை தேவை உணவு, உடை, உறையுள். வீடு, உண்ண உணவு, உடுக்க உடை, உறங்க இருப்பிடம். இது மூன்றையுமே இத்தனை ஆண்டுகளில் என் இன மக்கள் தங்களுக்கு தாங்களே நிறைவேற்றிக் கொள்ள முடியல. அரிசி இலவசமா போட்டா தான் சாப்பிட முடியும், வறுமை. வீடு ஏதாவது காசு கொடுத்தா தான் கட்டிக்கிற முடியும். சேலை பொங்கல் தீபாவளிக்கு நான் கொடுத்தா தான் கட்டிக்கிற முடியும். வேட்டி அதே நிலைமை தான். மான மரியாதையை மறைச்சு கட்டிக்கிற வேட்டி துண்டு கூட இலவசமா தந்தா தான் நினைக்கிற நிலையில், ஒரு மான தமிழ் மக்களை மானங்கட்ட நிலையில் நிறுத்தியதுதான் இந்த 50 ஆண்டு காலத்தில் இவர்கள் மாறி மாறி செய்த ஆட்சியின் சாதனை. இதை கற்றறிந்த பெரியோர்கள், என் பேரன்பிற்குரிய பெற்றோர்கள், இளைய தலைமுறை பிள்ளைகள் நாளைய என் தமிழ் சமூகத்தை ஒரு வலிமையான வளமையான தமிழ் சமூகமாக மாற்றி படைக்க காத்து நிற்கிற இளைய புரட்சியாளர்கள் இதை சிந்திக்கணும். ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருது, தேர்தல் வரும்போது ஒரு திருவிழா போல இருக்குது. ஒரு தம்பி கிட்ட கேட்ட, அடமானம் வச்ச பைக்கை ஏண்டா திருப்பலன்னு, மோட்டர் பைக்கை திருப்பலன்ட்டு. இல்லைன்னா தேர்தல் வருதுன்னு அவங்க திருப்பி தருவாங்கன்னு காத்திருக்கேன்னேங்கிறான். அடமானம் வச்ச அண்டா குண்டாவை மீட்கிறது இல்லை, தோடு தொங்கட்டான மீட்கிறது இல்லை. ஏன்? தேர்தல் வருது, அவங்க திருப்பி தருவாங்கன்னு காத்திருக்கிறான். தேர்தல் ஒரு திருவிழா போல மாறி நிற்கிறது. திருவிழா போல, திருவிழாக்களில் கிடா வெட்டுவோம், பொங்க வைப்போம், சாராயங்காய்ச்சி குடிப்போம், கல்ல குடிப்போம், நாடகம் நடக்கும், கரகாட்டம் நடக்கும், கூத்து நடக்கும், பார்ப்போம். அது தேர்தல் வந்தாலும் அதே தான் நடக்குது. மேடைகளில் எல்லாரும் ஆடுறாங்க, பாடுறாங்க, கூத்து நடக்குது, சாராயம் கொடுக்குறாங்க, மது கொடுக்குறாங்க, பிரியாணி கொடுக்குறாங்க, காசும் கொடுக்குறாங்க. தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, 50 ஆண்டு கால வாழ்க்கையை தீர்மானிக்கிற சிந்தை என்பதை என் அன்பு மக்கள் புரிந்து கொள்ளணும். அது வாக்கை விற்கிற வாங்குற ஒரு வியாபாரம் அல்லது தேர்தல். நம்முடைய வாழ்க்கையின் 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒன்று என்பதை என் அன்பிற்குரிய சொந்தங்கள், என் பாசத்திற்குரிய தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ளணும். இங்கே பல பேர் அரசியல் என்பதே அருவறுத்து, அரசியல் என்பது அவசியமற்றது என்பது போலவும், அது வேண்டாத ஒன்று போலவும், நமக்கு எதுக்கு அரசியல், நம்ம எதுக்கு போய் வாக்கு செலுத்தணும் என்று நினைக்கிற ஒரு போக்கு இருக்கு. இங்கே 500,000 கோடிகளை கொள்ளையடிப்பது, பதுக்குவது, ஒதுக்குவது, லஞ்சம் வாங்குவது, ஊழல் செய்வது, அது மட்டும் தேசத்துரோக குற்றம் அல்ல. ஆங்காங்கே குண்டு வைத்து கொலை செய்வது, அது மட்டும் தீவிரவாத செயல் அல்ல, பயங்கரவாத செயல் அல்ல. கல்வி கொடுத்து, வேலை கொடுத்து, சம்பளம் கொடுத்து, வசதியான வாழ்க்கையை கொடுத்த ஒரு நாட்டிற்கு ஒரு நாள் வரிசை நின்று வாக்கு செலுத்தாமல் இருப்பதும் தேசத்துரோக குற்றம் தான், அதுவும் பெரிய தேசத்துரோகம் தான். அதை புரிந்து கொள்ள வேண்டும். கற்றவர்கள் எல்லாம் விலகி நிற்பதால் மற்றவர்கள் அதை நிறைக்கிறார்கள்.
வெற்றிடம் என்றே உலகத்தில் ஒன்று கிடையாது. சீன புரட்சியாளன் மாவோ சொல்றான், வெற்றிடம் என்றே ஒன்று கிடையாது, அதை காற்று நிரப்பும் என்கிறான். எல்லா இடத்திலும் காற்று நிறைஞ்சிருக்கும், வெற்றிடமே ஒண்ணு கிடையாது. கற்றவர்கள் நிரப்பாவிட்டால் அதை மற்றவர்கள் நிரப்புவார்கள். அந்த மற்றவர்கள் கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், அவர்கள் நிரப்பி விடுகிறார்கள், திருடர்கள் நிரப்பி விடுகிறார்கள். அதனால் படித்தவர்கள் அரசியலுக்கு வராததால் இவ்வளவு பண்பாடற்ற ஒரு அரசியல் இந்த நாட்டில் நிலவுது. கற்றறிந்தோல் அமர்ந்திருக்கிற நூலகம் எவ்வளவு அமைதியாக இருக்குமோ அப்படி கற்றவர்கள் எல்லாம் இந்த அரசியலுக்கு வருகிற போது நாடு அவ்வளவு அமைதியாக இருக்கும் என்பதை என் அன்பிற்குரியவர்கள் புரிந்து கொள்ளணும். தேர்தலில் வாக்கு செலுத்துவதை ஒவ்வொருவரும் தன் ஜனநாயக கடமையாக உணர்ந்து வாக்கு செலுத்த வேண்டும். உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலை தமிழ் தேசிய இனத்திற்கான ஒரு விடுதலைக்கான ஒரு விதையாக, ஒரு மாற்று அரசியல் புரட்சியாக இதை பார்க்கிறோம். அரை நூற்றாண்டு கால திராவிடர்கள் ஆட்சி, திமுக ஆட்சி, தன்னலம் சார்ந்த கொடுமையான சர்வாதிகார ஆட்சியை தூக்கி போடுகிற ஒரு புரட்சியாக இதை பார்க்கிறோம். எளிய மக்களின் புரட்சியாக பார்க்கிறோம். பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை மாற்றி தூய ஜனநாயகத்தை மலரச் செய்கிற ஒரு வாய்ப்பாக பார்க்கிறோம். எளிய மக்களுக்குமான அதிகாரத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர். எமது அதிகாரம் எம் மக்களுக்கானது என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் ஐயா கலைஞருக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு செலுத்தினீர்கள் என்றால் அது அவருக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்குமான அதிகாரமாக மாறி நிற்கும். அப்படித்தான் நின்றது. இரட்டைகளை சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் அது அம்மையார் ஜெயலலிதாவுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்குமான அதிகாரமாக மாறி நிற்கும். அப்படித்தான் இருக்குது. நீங்க இரட்டைல சின்னத்துல வாக்கு செலுத்துங்க, அது அடிமைகளை உருவாக்குகிற ஒரு வாய்ப்பு தான். உன் உரிமையை மீட்கிற வாய்ப்பு இல்லது. அதுவும் ஜெயலலிதா காலில் விழுந்தா கூட மன்னிக்கலாம். கார் சக்கரத்துல விழுகிறான், ஹெலிகாப்டர் நிழல்ல விழுந்து கும்பிடுறான், போற திசையை கும்பிடுறான், தட்டுல சோறு போட்டு சாப்பிடுறது இல்ல, தரையில மண் தரையில சோறு போட்டு சாப்பிடுறான். இந்த அடிமை வாழ்க்கைக்கா மான தமிழன் இந்த நிலத்துல போராடி விடுதலையை பெற்றான். கூனி குறுகி கும்பிடு போட்டு வாழ்வதற்கா? மானத்திற்காக உயிரை விட்ட தமிழ் மக்களினுடைய செயலாதெல்லாம் சொல்லுங்க பாப்போம். நான் கையேந்தனா பிச்சை, நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா பிச்சை இல்லை, அது இலவசம். இது ஏற்புடையது தானா? ஏற்புடையது தானா? நம்மால் வாங்கி கொள்ள முடியும் மடிக்கணினி, நம்மால் வாங்கி கொள்ள முடியும் மிதிவண்டி சைக்கிள், நம்மால் வாங்கி கொள்ள முடியும் மிக்சி கிரைண்டர், நம்மால் வாங்கி கொள்ள முடியும் தொலைக்காட்சி பெட்டி, இதெல்லாம் வாங்கி கொள்ள முடியும். நம்மால் வாங்கி கொள்ள முடியும் அரிசி, நம்மால் வாங்கி கொள்ள முடியும் உப்பு. ஆனால் இதையெல்லாம் இலவசமாக தருகிறது அரசு. நம்மால் வாங்கி கொள்ள முடியாத, உற்பத்தி செய்ய முடியாத மின்சாரம், நம்மால் பெற முடியாத கல்வி, பெற முடியாத மருத்துவம், இதையெல்லாம் தர வேண்டிய அரசு இதையெல்லாம் தனியார் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு வியாபாரமாக்கிட்டு இந்த அரிசி பருப்பு உப்பு ஊறுகாய பிச்சைக்காரர்களை போட்டு போட்டு நம்மளை ஏமாற்றுகிறது. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள். நாங்கள் வானத்திலிருந்து வரல இந்த பூமியை ரட்சிக்க, உங்க வயிற்றிலிருந்து வந்தவர்கள், உங்கள் உடனே பிறந்தவர்கள் வந்து நிற்கிறோம். 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே உட்கார்ந்திருந்தவர்கள் இப்ப இங்கே நிற்கிறோம். ஏன்? எல்லாரையும் நம்பி நம்பி ஏமாந்து வெந்து நொந்து செத்து போன இனத்தின் மக்கள் கண்முன்னே லட்சக்கணக்கான என் இனம் பிணமாகும் போது ஒருத்தனும் கத்தல கதறல துடிக்கல. ஆந்திர காட்டுக்குள் 20 பேர் செத்து விழுந்த போது ஒருத்தனம் கத்தல கதறல கண்ணீர் வடிக்கல கண்டிக்கல. எவனும் வரல எனக்கு. இந்திய கடலுக்குள் 840 மீனவன் சிங்கள இராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது எவனும் ஆறுதல் சொல்லல, எனக்காக அழல. ஆனா நான் உலகத்தில் எல்லாருக்காகவும் அழுதேன். அமெரிக்காவின் இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட போது நான் அழுதேன். பெனாசர் பூட்டோவின் மரணத்துக்கு நான் அழுதேன். சோமாலியாவின் பசிக்கு நானும் பசித்து கிடந்தேன். எல்லாத்துக்கும் சதா மசீனின் தூக்குக்கு நான் கண்டனம் சுவரட்டி ஒட்டி போராடினேன். உடல்ல எங்க காயம்பட்டாலும் முதலில் என் கண் அழுவது போல இந்த பூமி பந்தில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழுதது. இதுதான் வரலாற்று உண்மை. ஆனால் நான் செத்த போது லட்சக்கணக்காக என் இனம் பிணமாகும் போது உலகத்தில் ஒருவன் கூட அழல, ஒருவன் கூட அழல. சீனன் என் மொழி தெரியாதவன் பிசாசு என்றான், அரேபியன் மொழி தெரியாதவன் ஊமை என்றான், ஆங்கிலேயன் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான். அந்த காலகட்டத்தில் இறந்து பாட்டன் கனியன் பூங்குன்றன் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று உலகம் தழுவி நேசித்தான்.
ரசிக்கல, வேற வழியே இல்லை, வந்தோம். இனிவர்களை நம்பி பயன் இல்லை. நமது மூச்சு காற்றை நாமே சுவாசிப்பது போல, நமக்கான உணவை நாமே எடுத்து உண்பது போல, நமது உரிமையை, நமது அரசியலை, நமது அதிகாரத்தை நாமே போராடி நிறுவது பெறுவது என்ற உறுதியான முடிவோடு வந்தோம். எளிய மக்களின் பிள்ளைகள் வந்தோம். பசித்து கிடக்கிற பஞ்ச பராரிகளின் வாரிசுகள் வந்தோம். வாக்கு என்கிற வலிமையான ஆயுதத்தை நம்பி வந்தோம். கருத்தியல் புரட்சி, அறிவாயுதம் ஏந்திய புரட்சி அன்னை தமிழ் சமூகத்தின் மீட்சிக்கு வந்து நின்றோம். என் மொழி செத்து போச்சு, என் இன உணர்வு மான உணர்வு செத்து போச்சு, சாதி மத உணர்ச்சி மேலோங்கி என் இன உணர்ச்சி செத்து போச்சு. எனக்கு மொழி பற்று, இனப்பற்று, மொழி பெருமை, இனப்பெருமை இல்ல, சாதிய மத பெருமை தான் இருக்கு, அதான் இருக்கு. தமிழ் தேசிய இனத்தின் ஓர்மை இல்லை, சிதஞ்சு அழிஞ்சு போச்சு. 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு குடி, மூத்த குடி, அறிவில், ஆற்றல, கொடையில, திறன்ல, மானத்துல, வீரத்துல, எல்லாத்துலையும் சிறந்த ஒரு இனம் செத்து போச்சு. இதை காக்கணும், மீட்கணும். என் மண் வளம் களவு போகிறது, என் காட்டு வளம் களவு போகிறது, என் நீர் வளம் உறிஞ்சி விற்கப்படுகிறது, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் சரி செய்யணும். யார் செய்வா, யார் செய்வா? வழி இல்லை, வந்தோம். யாரை நம்பி? உங்களை நம்பி. எப்படி? வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வாழவும் ஆளவும் வச்ச அனது வார்த்தை என் அன்னை தமிழ் சொந்தங்கள், அவர்கள் பெற்ற பிள்ளைகளை, அவர்கள் உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளை, அக்கா தங்கைகளை கைவிட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில் வந்தோம். அந்த நம்பிக்கையில் வந்தோம். ஜெயலலிதாவை வீழ்த்திருவியா, தோக்கடிச்சிருவியா, கருணாநிதியை தோக்கடிச்சிருவியா? ஒரு பெரிய தலைவர் என்றான், உங்க பெரிய தலைவிங்கிறாங்க. பிறக்கும் போதே பெரிய தலைவி எல்லாரும் பிறந்து வந்துட்டாங்களா? பிறக்கும் போதே பெரிய தலைவராக வந்துடுறாங்களா? கூடியிருக்கிற கற்றறிந்த சான்றோர்கள், மானமுள்ள தமிழ் மக்கள், அறிவார்ந்த எல்லாத்தையும் கேட்குறேன், நீங்கள் ஓட்டு போடலை கருணாநிதி யார்? நீங்கள் ஓட்டு போடலை ஜெயலலிதா யார்? நீங்கள் ஓட்டு போடலைன்னா ஜெயலலிதா மார்க்கெட்டிலிருந்து போன முன்னாள் நடிகை எவ்வளவுதான் மதிப்பிழந்து போன முன்னாள் நடிகை. பொங்கலுக்கு தீபாவளிக்கு சரஸ்வதேவி மாதிரி வந்து பேட்டி கொடுத்துட்டு போவாங்க. நீ போட்ட உன் வாக்கின் வலிமை, இவ்வளவு பெரிய அதிகாரம், இத்தனை லட்சக்கணக்கான கோடி பணம், பல பங்களா, பல ஆயிரக்கணக்கான எஸ்டேட், யாரு கொடுத்தது? பிச்சைக்கார பய மக்கள், நாங்க போட்ட பிச்சை, நாங்க போட்ட பிச்சை. கருணாநிதிக்கு நீங்க ஓட்டு போடல, யார்? மதிப்பிழந்து போன முன்னாள் கதாசிரியர், கதவசனகர்த்தா, என் ஆத்தால் அப்பனு, அண்ணனும் தம்பி, என் மாமனும் மச்சனும் போட்ட ஓட்டடா உங்களுக்கு இந்த உயரம். எந்த கூட்டம் உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த உயரத்தை தந்ததோ அந்த கூட்டத்தில் இருந்தே வந்த பிள்ளைகள் நிக்கிற இந்த தேர்தல்ல எல்லாருக்கும் போட்டாச்சு ஓட்டு. ஒரே ஒரு முறை நீங்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு, உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு போடுங்க ஓட்ட, போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க தமிழர் நாட்டை. நான் வச்சிருக்கிற சின்னம் என்னுடைய சின்னம் அல்ல, என் கட்சியின் சின்னம் அல்ல, தமிழ் தேசிய இனத்தின் சின்னம். இது மாற்றத்திற்கான சின்னம். அதை மனதில் வைத்துக் கொண்டு நீங்கள் வாக்கு செலுத்தணும். நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் நம் இனம் காக்கும், மண் காக்கும், தமிழர் மானம் காக்கும் என்பதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். நீங்கள் எடுக்கும் முடிவு தமிழ் இனத்தின் விடிவு. அதை கவனமாக வச்சுக்கணும். பழகிருச்சு பழகிருச்சுன்னு நீ ரெட்டையில உதயசுரியன்ல போட்டினா ஒருத்தனாலே இந்த மண்ணை காப்பாற்ற முடியாது. ஜெயலலிதா சிறக்கில் இருக்கும்போது கொண்டு எல்லாருக்கும் மொட்டையடிச்சு விட்டானா இல்லையா? ஆயிரம் ஆயிரம் கணக்கில் கூட்டிட்டு போன எம்எல்ஏ அமைச்சர் எவனாவது மொட்டையடிச்சுக்கிட்டானா? மக்களை மொட்டை போட்டு விட்டானா இல்லையா? அது என்ன சொல்றான்? நீ ஜெயலலிதா ஓட்டு போட்டேன்னா மொட்டை தான் அடிச்சு ஒன்றும் செய்ய முடியாது. கருணாநிதி ஐயாவே கை நடுவிங்க ரெட்டை மெழுகு ஊர்த்தி எல்லாம் போட போறாரு இந்த வாட்டி. உதயசூரியன் போடான்னு போய் டக்குன்னு ரெட்டை மெழுகு போடுவார், அவரே போடப்படுவார். எனவே நண்பிற்குரிய சொந்தங்கள், நம்பிக்கை துரோகத்தை செய்து விடாதீர்கள். உங்கள் பிள்ளைகள் எளிய மக்களின் பிள்ளைகள். காருக்கு எரிபொருள் நிரப்ப காசு இல்லை, துண்டலிக்கு அடிச்சு கொடுக்க காசு இல்லை,
ஆனால் நெஞ்ச முழுக்க வஞ்சமும் வெறியும் உறுதியும் இருக்கு. வென்றே தீரணுங்கிற வெறி இருக்கு. தமிழர் நாட்டை தமிழர் ஆளணும் என்கிற தன்னான போர் இந்த நிலத்துல நிகழணும்னு வெறி இருக்கு. என் மன்னன் ஆளுது என்னுடைய உரிமை. அவரவர் நம் வீட்டில் அவரவர் வாழ்வதும் அவரவர் நாட்டில் அவரவர் ஆள்வதும் தாய்மீக உரிமை. இதான் உலகம் புற நடக்குது. உலகம் புற நடக்குது. என் நாட்டில் நான் தெருவில் கிடக்கிறேன். எப்படி இருக்கு அந்த உரிமையை? நான் ஓட்டு கேட்டு வரல, நம் இனத்தின் உரிமையை கேட்டு ஓடி வர்றேன். நான் வாக்கு கேட்டு வரல, நம் இனத்தின் எதிர்கால வாழ்க்கையை கேட்டு வந்து நிற்கிறோம். இது என் கடமை இல்லை, என் வேலை இல்லை, நம் ஒவ்வொருவருடைய வேலை. இதை உணர்ந்து செய்யணும். இதை விட்டுட்டா வாய்ப்பு இல்லை, முடிஞ்சிடும், முடிஞ்சிடும். நம்ம நாதியற்றமய மக்கள், நமக்கென்று யாரும் இல்லை, நமக்கென்று யாரும் இல்லை. இந்த அரசு நம்ம அரசு இல்லை. தமிழ்நாடுன்னு பேரு, தமிழ்நாடு அரசுன்னு பேரு, தமிழனுக்கான அரசு இல்லை. அரசு இல்லை, நீ செத்தா வராது அந்த அரசு. உன்னை பத்தி கவலைப்படாது. கவலைப்பட்டிருந்தா ஈழத்துல 170,000 பேரை கொண்டு கொண்டிருக்கான் சிங்களை. அதை இன படுகொலைன்னு சொல்றோம். கொன்னவன் சிங்களை. இந்த டாஸ்மார்க்கை திறந்து 200,000 பேர் செத்துருக்கான், 200,000 பேர் செத்துருக்கான். இது அதை விட பெரிய இனப்படுகொலை. யார் செஞ்சது? நாம ஓட்டு போட்டு தேர்வு செஞ்ச அரசு தான் கொண்டிருக்கு. எப்படி இருக்கு? குடி குடியை கெடுக்கும்னு எழுதி வைக்குது. அப்ப அரசே தன் நாட்டு மக்களினுடைய குடியை கெடுக்குதா? குடி கெடுக்கிற அரசு உனக்கு தேவையா? அறிவார்ந்த எனது சொந்தங்கள் சிந்திச்சு பார்க்கணும். இவ்வளவு அக்கறையோட, இவ்வளவு உணர்வோட, இவ்வளவு உரிமையோட எந்த யார் வந்து பேசுவா? யார் வந்து பேசுவா? இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். உங்களை நம்பி நிற்கிற பிள்ளைகள், எங்களை கைவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்த பாவத்தை ஏற்காதீர்கள். காசுக்கு வாசுக்கு வந்து உரிமையை விற்கிறது ஒரு தன்மான இழப்பு. தமிழன் எதை இடமான வைக்கலாம்? தன்மானத்தை இடமான வைக்க மாட்டான். அதனால நமது மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்கு விற்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் சொல்றார், வாக்கை பணம் கொடுத்து வாங்க வருபவர்களிடத்திலே கேளுங்கள், எதற்காக எனக்கு காசு கொடுக்கிறேன்? எதுக்காக கொடுக்கிறான்? காசை கொடுப்பவன் தன் லாப தேவைக்கு கொடுக்கிறானா, மக்கள் சேவைக்கு கொடுக்கிறானா? காசை கொடுத்து வாக்கு வாங்கி போய் மக்களுக்கு வந்து சேவை செய்வதற்கா? அவ்வளவு நல்லவர்கள் ஆய்வர்கள். அதை ஆழமாக சிந்தித்து பார்த்து இந்த தேர்தலில் என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை சொந்தங்கள், உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வாக்கு தர வேண்டும். உங்களுடைய சின்னம் இரட்டை மெழுகுவர்த்தி, இரட்டை மெழுகுவர்த்தி ஈகத்தின் அடையாளம், தியாகத்தின் அடையாளம். எத்தனை விளக்குகள் எரிந்தாலும் அந்த விளக்கு தன்னை வரைத்து கொண்டு உலகத்திற்கு ஒளியை தருவதில்லை. மெழுகுவர்த்தி மட்டும்தான் தன்னை வரைத்து கொண்டு, தன்னை அழித்து கொண்டு, தன்னை உருக்கி கொண்டு இருந்த இந்த உலகத்திற்கு ஒளிக்கீற்றை தருகிற ஒரு பெரும் தியாகத்தை செய்கிறது இந்த மெழுகுவர்த்தி. அதை போல எளிய மக்களின் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களை வருத்தி கொண்டு, எங்களை அழித்துக் கொண்டேன் என் இன வாழ்விற்காக பாடுபடுவோம் என்பதை உணர்த்துவதற்குத்தான் இந்த சின்னத்தை தேர்தல் ஆணையம் தேடி தேடி எங்களுக்கு தந்திருக்கிறது. ஒரு மெழுகுவர்த்தி போதாது சீமான், ஒரு மெழுகுவர்த்தி உனக்கு போதாது. இரண்டு பெரும் திராவிட பூதங்கள் இருட்டாக்கி வைத்திருக்கிற ஒரு இன மக்களுக்கு வெளிச்சத்தை ஏற்றுவதற்கு நீ இரட்டு மெழுகுவர்த்தி வைத்துக்கொள் என்று இந்த தேர்தல் ஆணையம். இரண்டு தேசங்களை பெற்றவன் நீ, ஈழ தாயகம் தமிழ்நாடு என்று இரண்டு தேசங்களையும் நீ விடுதலை செய்ய வேண்டிய, விடுவிக்க வேண்டிய பெருங்கடமை உனக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது. இருண்டு கிடக்கிற உன் இன சமூகத்திற்கு இரட்டை மெழுகுவர்த்தி வைத்து விளக்கேற்று என்று, ஒளியேற்று என்று இரட்டை மெழுகுவர்த்தியை தேர்தல் ஆணையம் எமக்கு சின்னமாக தந்திருக்கிறது. அன்பு மக்களே, இந்த சின்னம் நம் இனத்தின் சின்னம் என்பதை புரிந்து கொண்டு இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்துங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்த தொகுதியில் போட்டியிடுகிற எளிய மகள், உங்கள் பிள்ளை, என் அன்பு தங்கை சிவரஞ்சனி அவர்களுக்கு திருப்பரம்பத்தூர் தொகுதியிலே வாக்கு செலுத்தி அவர்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். அவர்களுடைய வெற்றி நம் இனத்தின் வெற்றி, தமிழனின் தன்மானத்திற்கான வெற்றி, நம் இனமானத்திற்கான வெற்றி. எங்களின் குரல் தமிழ் தேசிய இனத்தின் குரல், உங்களின் குரல், எம் மக்களின் குரல். அதை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு செலுத்துங்கள். காஞ்சிபுரத்திலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை உஷா அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தி சின்னத்திலே வாக்கு செலுத்துங்கள். அதே போல
உத்தரமேருவிலே போட்டியிடுகிற என் அன்பு தம்பி சூசைராஜ் அவர்களுக்கு இரட்டை மெழுகுவர்த்தியில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இவர்களின் வெற்றி நம் இனத்தின் வெற்றி என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு வெல்லும் வாக்கு செலுத்துங்கள். என் அன்பிற்குரிய மக்களே, நான் வெல்லப்போவதில்லை, நாம் வெல்லப்போகிறோம், நாம் வெல்லப்போகிறோம் என்பதை புரிந்து கொண்டு இது நமது வெற்றி, நமது இனத்தின் வெற்றி என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இரட்டை மெழுகுவர்த்திக்கு வாக்கு தாருங்கள். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை மலரும் நாம் தமிழர் அரசு அதை சொல்லும். உங்கள் அனைவருக்கும் என் அன்பு நிறைந்த வாழ்த்துக்களும் வணக்கமும். நாம் தமிழர், நாமே தமிழர்.